பஞ்சாப் மாநிலத்தில் புதிய கட்சியை உருவாக்கியுள்ளார் முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் பஞ்சாப் மாநில தலைவரும் முன்னாள் பஞ்சாப் மாநில முதல்வருமான கேப்டன் அம்ரிந்தர் சிங் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியானது அறுதி பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கும் என கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது பாஜக அங்கு வலிமையுடன் இல்லாமல் இருப்பதும் மேலும் டெல்லியில் விவசாயிகள் செய்து வருகின்ற போராட்டமுமே ஆகும் இதனிடையே பஞ்சாப் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் பஞ்சாப் மாநில முதல்வராகவும் இருந்து வந்த கேப்டன் அம்ரிந்தர் சிங்கிற்கு நவ்ஜோத் சிங் சித்து கருப்பு கொடி காட்டினார் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த அவர் தனக்கு பதவி வேண்டும் என்று அடம்பிடித்து வந்தார் இரண்டு தரப்பிற்கும் இடையில் நடைபெற்ற போட்டியில் சமரசம் ஏற்பட்டது முதல்வர் பதவியில் இருந்து வந்த அம்ரிந்தர் சிங் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் மேலும் நவ்ஜோத் சிங் சித்துவும் பஞ்சாப் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டார் அவர் முதல்வராக நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் அவருக்கு பதிலாக சிங் சாணி பஞ்சாப் மாநில முதல்வராக நியமிக்கப்பட்டார் இது நவ்ஜோத் சிங் சித்துவிற்கு மட்டுமின்றி சித்துவின் ஆதரவாளர்களுக்கும் பெரும் ஏமாற்றத்தை அளித்தது இதனை முன்னிட்டு சித்து தன்னுடைய பஞ்சாப் மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் அவர் தொடர்ந்து கட்சிக்காக உழைக்க உள்ளதாக தெரிவித்து உள்ளார் கட்சியில் இருந்து வெளியேறிய பஞ்சாப் மாநில முன்னாள் முதல்வர் அம்ரிந்தர் சிங் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார் அதன்படி பஞ்சாப் லோக் காங்கிரஸ் என்ற புதிய கட்சியை உருவாக்கி இருப்பதாகவும் அந்த கட்சியானது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் என்றும் அவர் தெரிவித்து உள்ளார் மேலும் அவர் பேசுகையில் எனக்கு பஞ்சாபில் அதீத செல்வாக்கு உள்ளது என்றும் பஞ்சாப் மாநில மக்கள் என்னை மறக்க மாட்டார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்து உள்ளார் ஏற்கனவே கட்சிக்குள்ளேயே பூசல் இருக்கின்ற நிலையில் புதிதாக ஒரு தலைவலியாக பஞ்சாப் லோக் காங்கிரஸ் அமைந்து உள்ளது இதனால் பஞ்சாபில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுமா அதன் வெற்றி எவ்வாறு இருக்கும் என்ற சந்தேகம் மக்கள் மத்தியிலும் ஊடகவியலாளர்கள் மத்தியிலும் எழுந்து உள்ளது இது பற்றிய பதிவு செய்யவும் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு டி நியூஸ் டூ ஃபோர் செவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பெல் சிம்பளை பிரஸ் செய்யவும் நன்றி